வணக்கம். தமிழ் வெற்றி சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன பொருள் தேவைங்கிறத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு தூசியெல்லாம் வெளில வந்துடும். இந்த மாதிரி கழுவிட்டு உடனே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தண்ணியில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, தண்டு பகுதி வந்து தண்ணி கோத்த மாதிரி சத சதன்னு போயிடும். அதனால் இந்த ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சுருக்காதீங்க, உடனே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி காலான அடிப்பக்கமாக திருப்பினீங்க அப்படின்னா, கை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெல்லிஸாக ஒரு லேயர் மாதிரி உறிஞ்சு வரும். அவ்வளோதான், அதை ஃபுல்லாத்தையும் எல்லா காளானையும் அந்த மாதிரி தோலை உரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சுத்தமாயிரும் காளான் நம்ம கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், இதே போல் நம்ம எல்லா காளானையும் பண்ணிக்கலாம். இதில் காளான் வந்துட்டு விட்டமின் வந்து இதில் நிறைய இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கலோரிஸ் இதில் நிறைய இருக்குது. இது வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, அதனால் நம்ம இதை உணவில் அடிக்கடி சேர்த்திக்கணும். விட்டமின் கே இருக்குது, சி, பி, டி எல்லாமே இருக்குது. அதே போல் இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு அயன் கண்டென்ட் இல்லாமல் இல்லை நிறைய விட்டமின் குறைபாடுனால உதடு வந்து ஈரம் இல்லாமல் இருக்கும், சீக்கிரம் வெடிச்சுக்கும். அதுக்கப்புறமா முழங்கை பக்கத்தில் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக சொர சொரன் இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து விட்டமின் குறைபாடுகள் தான். நம்ம மஷ்ரூம் வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு உணவில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குறைகள் இல்லாமல் நம்மளோட குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக வளருவாங்க. அதனால் நீங்கள் அடிக்கடி மஷ்ரூமை உணவில் சேர்த்துக்கோங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மஷ்ரூம் சாப்பிட்லாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ஒரு சுவை, ஒரு ஃப்ளேவர் வந்து தனி டேஸ்ட்டு, தனி ஃப்ளேவர். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க, கடுகு சேர்த்துக்கோங்க, கடுகு வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்ச மஷ்ரூமை தனியாக ஒரு பவுலில் போட்டு அப்படியே வச்சிடலாம். ஒன் பை ஒன்னாக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தாளிப்பு ஜாமனம் ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க, ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸு, அதை வந்துட்டு ரொம்ப பொடிசாக வேண்டாம், இந்த போல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். மஷ்ரூம் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்மளோட பிளட் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. அதுக்கப்புறமா வெங்காயம் வணங்கியாச்சு, ஒரே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு உப்பை லைட்டை பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள் ரெண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச மஷ்ரூம் காளான் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட மஷ்ரூம் வந்து நல்லா பிறண்டு வரணும். அடுப்பை வந்துட்டு இப்போ மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அதிகப்படுத்திட வேண்டாம், நம்ம தண்ணி சேர்க்கலை, அதனால் மசாலா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மசாலா நம்மளாம் சேர்த்தாச்சு, இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க, மஷ்ரூம் ஆல்ரெடி தண்ணி விட்டு நல்லாவே வேகும். இப்போ வந்து இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்தாச்சு, இப்போ இது நல்லா வேகட்டும். அடுப்பை வந்து மிதமான தீயோட கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னு சொல்லிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி அப்பப்போ லைட்டாக பரட்டி விடுங்க, அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அது கொதிச்சுட்டே இருக்க டைமில் துருவன தேங்காய் கால் மூடிக்கு கொஞ்சம் அதிகமாக, அரை ஸ்பூன் அளவு சோம்பு, அரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காளான் நல்லா வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் வெளுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா அடுப்பை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ அதை நல்லா வேகட்டும். நம்ம தேங்காய் வெளுத்து அரைச்சாச்சு, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஜார் அளவுன தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இந்த தேங்காவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா ரெண்டு கொதி தலை தலைன்னு வரட்டும்.
வந்ததுக்கு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். அதனால் ரெண்டே ரெண்டு கொதி மட்டும் போதும். நல்லா கொதிச்சிருச்சு, தேங்காவோட பச்சை பசனையும் போயாச்சு, கிரேவி நல்லா திக்காக நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ வாசனைக்கு கொஞ்சம் மேலால் நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ரெசிபியும் கூட, ஹெல்த்தான ரெசிபியும் கூட. ஸோ அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.